ஓம் நமோ நாராயணாய் ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பிர பிரமணே நமக ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த மாத ஜூலை மாத பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்க ரிஷபராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரையிலும் இந்த மாதம் எப்படி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முடியவில்லை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் முப்பத்தி ஒரு நாளும் என்ன செய்யும் சாதிக்குமா பாதிக்குமா கிரகத்தின் சுழற்சி எப்படி மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சிலருடைய ஜாதகத்தை பார்ப்போம் ரிஷபராசியில் ஒரு சிலர் எல்லாரும் இல்லை ஒரு சிலர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரிஷபராசியில் அப்போது நம்ம பார்க்குறச்ச கிருத்திகை மிருகசிரேஷம் ரோஹிணி இந்த நட்சத்திரத்தெலாம் பிறந்திருப்பாள் அந்தந்த சுவாமிகள் வேறு இப்படியாக இந்த ஜூலை மாத பலாபலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ரிஷவராசியில் பிறந்த ஒரு சிலருடைய எல்லாருடைய ஜாதகம் இல்லை ஒரு சிலர் இப்படி தான் இருக்கா என்ன செய்கிறது ஒரு சிலருக்கு மூன்று கெட்ட குணங்களும் விட மாட்டேங்கிது அடுத்தவாளுடைய பொருளை எடுத்து பாக்கெட்டில் போட்டால் தான் இவாளுக்கு நிம்மதியாக இருக்கான் என்ன பண்ணுறது இப்படி ஒரு சிலர் தா வீட்டிலையே களவு அம்மா அப்பா என்ன செய்வான் மாமனார் மாமியார் என்ன செய்வான் தவிச்சு போயிடுவா இப்படி ஒரு பொண்ணா இப்படி ஒரு பிள்ளையா கல்யாண வேற ஆயிடும் பார்த்தா வந்தவா வெறுத்து போவோம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யார் அந்த தவறை பண்ணாலும் குற்றம் குற்றம் தான் எல்லாம் இறைவன் பார்த்துக்கிறாரு பகவான் திருத்தனம் நாமளா திருந்தனும் பகவான் திருத்தனும் நாமளா திருந்தனும் அடியேன் பிரார்த்தனை எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சிக்கலை பண்ணி விடுறான் எங்கே போனாலும் சண்டை யாருக்கிட்ட பேசினாலும் வார்த்தையை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறா இது குடும்பத்துக்கு அபத்தமாக போகிறது ஓ அவ வீடா ஷீ அப்பா ரொம்ப கஷ்டம்ப்பா அந்த வீட்டில் இருக்கிற அந்த பிள்ளையாண்டானா இருக்கட்டும் பொன்னா இருக்கட்டும் பேசுகிற பேச்சு தாங்காதுப்பா அம்மா இந்த பெயர் ஏன் வருது எந்த கிரகத்தின் தாக்கத்தினால இவா இப்படி பேசுகிறா இப்படி மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்கணுங்கிற ஒரு துர் எண்ணையே உண்டாகிறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன இப்போ நாம பார்க்க போகிறோம் செவ்வாய் ஜாதகத்துல சரியா நிக்கணும் செவ்வாய்க்கு மூணாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சுத்தமாக இருக்கணும் செவ்வாய் பவானுக்கு மூணாம் இடத்துல ஏதேனும் ஒரு சுபகிரகம் சூழ்ந்திருக்கணும் பாவியோட சம்பந்தப்பட்டிருக்கலாம் பாவி தனித்து நிற்கக்கூடாது இது பாவகிரகம் பாவத்துக்கு மூன்றாம் இடத்தில் பாவி சேர்ந்து நிற்க பாவ செயலில் ஈடுபடுவா அண்ணா தம்பியாக இருப்பாள் ஒரே சண்டை அண்ணா ஆகாது அம்பி அண்ணா சொல்லுவா தம்பி ஆகாது தம்பி ஆம்படையாக ஆக மாட்டா மன்னி ஆக மாட்டா இப்படி இவ்வாக்குள்ள சண்டை போட்டுப்பா ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒரு சில பெண்களும் இப்படி ஜாதக அமைப்பில் இருக்கிறச்ச எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிடுவோம் இவெல்லாம் ஒரு நேரம் திருந்தணும் அடியேன் பிரார்த்தனை எல்லாம் பகவான் பார்த்துப்பார் சரி இப்போ நாம் ஜூலை மாதத்துடைய திதியை பார்க்க போகிறோம் ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை ஏகாதசி திதி ஒரு நேரம் பட்சண பலகாரம் சாப்பிட்டுட்டு மலையப்ப சுவாமி ஸ்ரீனிவாச பெருமாளையும் எம்பெருமான் நாராயணனையும் பத்மாதி தாயாரையும் சேவிச்சுங்கோ எல்லாம் சரியாக வந்துடும் ஏழாம் தேதி பிரதோஷ காலம் ஏதேன்னு ஒரு நரசிம்மர் கோயிலுக்கு அல்லது சிவபெருமானுடைய கோயிலுக்கு போய் நந்தீஸ்வர பாவனை சுற்றி நூற்றி எட்டு மண் விளக்கு போடுங்கோ விவாக பிராப்தி குழந்த பாக்கியத்தை இறைவன் தருவார் முதல்ல மன அமைதி கிடைக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் மூணே முக்கால் நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் கோயிலில் இருங்கோ நல்லதே நடக்கும் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசை இது ஆணி மாத அமாவாசை ஆணி அமாவாசையில் தேடிய செல்வம் கிடைக்கும்பா இது முன்னோர்கள் தான் தரணும் அவளுடைய ஆட்சி வேணும் இதைத்தான் நாம் செய்யணும் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் ஏராளமான நிறைய பசுக்களை வச்சுண்டு நாம் பராமரிக்கிறோம் பல வருஷமாக தாங்கள் ஒரு முறை ஸ்ரீ கலியுக மங்கள் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு வாங்கும் பதினாறு அடி ஒசரத்தில் அகோபுளவள்ளி தாயாருடன் பகவான் அருள் பாலிக்கிறார் பசுக்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கிறது முன்னோர்களுடைய ஆசி பெற வேண்டி நாம் பசுக்களுக்கு உதவி பண்ணணும் நாம் இதை செய்கிறோம் அமாவாசை அன்னைக்கு ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வெள்ளிக்கிழமை வெள்ளி அமாவாசை முன்னோர்கள் கையேந்தி நிற்பா அவளுக்கு முப்பத்தி ரெண்டு வகையான பச்சை கறிகாய்களையும் பதினாறு வகையான பழங்களையும் ஆறு வகையான கவலை வாழை இலையில் வச்சு அகத்திக்கீரை அதோட வாழக்கா சேத்து வைகுண்டம் போனவாளுக்கு வாழக்கா விசேஷம் அவா பசுக்கள் சாப்பிட்றது இவ பரம சந்தோஷம் அடைகிறா மேலே அவளுடைய ஆசி கிடைக்கிறது அவளுக்கு ஆத்மசாந்தி ஏற்பட்டோன்னு நம்ம ஆற்றுலையே வந்து பிறப்பா எல்லாம் பகவான் பார்த்துப்பார் உங்களுக்கு மனச்சாந்தி அடியனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவள் வைகுண்டம் போன தேதி சிவலோக பதவி அடைஞ்ச தேதியை தாங்கோ உங்களுடைய வருஷமாசம் தேதியை தாங்கோ நட்சத்திரத்தை தாங்கோ எல்லாம் சரியாக போயிடும் பகவான் பார்த்துப்பார் அடுத்து நாம் பதிமூணாம் தேதி வெ செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி தேதி விநாயகபெருமானை சேவிச்சு பதினஞ்சாம் தேதி வியாழக்கிழமை குருவார சஷ்டி ஏதேனும் ஒரு முருகர் கோயிலுக்கு போங்கோ முற்றிலும் கடன் தீரும் கவலை தீரும் மன உளைச்சல் குறையும் வியாதிகள் ஓடிப்போகும் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏகாதசி ஒரு நேரம் பச்சண பலகாரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் விரதமாக இருக்கும் இரவில் பாலும் பழமும் சாப்பிடுங்க சரி இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மீண்டும் ஏகாதசி இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை மீண்டும் பிரதோஷம் ஏதேனும் நரசிம்மர் கோவில் அல்லது சிவஸ்தலத்துக்கு போங்க எல்லாம் பகவான் பார்த்துப்பார் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதி அன்னைக்கு தாயார் கோயில் பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு அம்பாள் கோயிலாக இருக்கட்டும் அல்லது மாரியம்மனாக இருக்கட்டும் மகா மாரியம்மனாக இருக்கட்டும் சப்த கன்னிகைகளாக இருக்கட்டும் பார்வதி தாயாராக இருக்கட்டும் சரஸ்வதி கோவிலாக இருக்கட்டும் மகாலட்சுமி கோயிலாக இருக்கட்டும் அவசியம் போங்கோ நூற்றி எட்டு மண் விளக்கு போடுங்கோ தீராத கஷ்டத்தையும் பகவான் தீர்த்து வைப்பார் தீராத வியாதியும் தீர் நூற்றி எட்டு மண் விளக்கு இட்டு போட்டு ஒன்னரை மணி நேரம் உட்காந்து பகவானை பிரார்த்திக்கணும் முடிஞ்சா பதினாறு நிமிஷம் அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள மூச்சு பயிற்சி பண்ணுங்க தாயாரே கண்ணால் காணலாம் அம்பாள் காட்சி தருவார் எப்படி கண்ணை மூடிந்து பத்து வினாடி மூச்சி மேலே இறத்தணும் இருபது வினாடி மூச்சி கீழே இறக்கணும் இதை நாம் செஞ்சாலே கெட்ட குணம் வராது காம குரோத லோபம் சில பேர் காமத்தில் அலைவா அந்த ரிஷபராசியில் பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் காமத்தினால பல தொல்லைகளை அனுபவிப்பா மனசு அப்படியே தடத்தடன்னு சபலத்தினால சபல புத்தினால் அப்படியே குழப்பமாக இருப்பாள் அவாளுக்கெல்லாம் ஒரு நல்ல சிந்தனைகள் உண்டாகும் நற்சிந்தனைகள் காம குரோத லோபம் எல்லாமே அளவாக இருக்கணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் பௌர்ணமி அனுஷ்டிங்கோ காமம் குறையும் பகவான் பார்த்துப்பார் சரி இருபத்தி ஏழாம் தேதி சதுர்த்தி திதி விநாயக பெருமானை சேவிச்சுங்கோ இருபத்தி ஒன்பது முருகப்பெருமானை சேவிச்சுங்கோ ஷஷ்டி திதி இதை நாம் இப்போ பார்த்தோம் அடுத்து நாம் இந்த மாத ராசி பலனை பார்க்கணும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முடிய முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிய உள்ள மாத ராசி பலன் முப்பத்தி ஓரு நாளும் ரிஷபராசிக்காரளுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் சாதனையா வேதனையா சாதிக்குமா பாதிக்குமா பகவான் கிள்ளி தருவாரா இப்போ நாம் பார்க்க போகிறோம் சந்திரன் லாபமேறி நிற்கிறா நல்லா ஆரம்பமே சிறப்பாக இருக்குது சரி அப்போ நம்ம பார்க்குறச்ச சந்திராஷ்டமத்தை பார்க்கணும் அதை மொதல் மறந்துடப்படாது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரிஷபராசிக்காரா வண்டி வாகனங்களில் போகிறச்ச வெளியூர் வெளிநாடு போகிறச்ச கவனமாக போங்கோ கவனமாக வாங்கும் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி முடிய இந்த ராகு பகவான் அவர் ஜென்மத்தில் இருந்தாலும் அவருடைய ஒரு ஸ்திரமானது திருஷ்டியானது ஏழாம் இடத்தை அப்படி எட்டி பார்க்குறதுனால எல்லாமே சரியாக நடக்கும் அது மட்டுமல்ல சுக கேந்திரத்தில் சுக்கரமங்கல யோகம் செவ்வாய் பகவான் நிச்சயமாக இருந்தாலும் அவரோட ராசிநாதன் சேர்ந்தா அவர் அள்ளி அள்ளி தருவார் நம்ம மற்றவாலு கொடுத்துட்டே இருக்கணும் இதுதான் இந்த மாதம் நடக்கும் பதினோராந்தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரையிலும் நடக்காத காரியத்தை பகவான் நடத்தி வைப்பார் சில பேர் மன உளைச்சலில் இருப்பார் தேவையில்லாமல் போட்டு குழப்பிப்பா அப்படியே உட்கார்ந்துருக்கிறச்சி ஏதோ பேசிக்கிட்டே இருப்பா வீட்டுக்காரம்மா ஆத்துக்காரி காப்பி எடுத்துன்னு இது ஏங்க என்ன பேசிகிட்டு இருக்கேன் யாருக்கிட்ட பேசுகிறேன் மொபைல் வேறு கையில் இல்லை யாருக்கிட்ட பேசுகிறேன் அப்போ தான் ஒரு இருப்பார் நான் பேசிகிட்டு இருந்தேன்னா ஒன்றும் தெரியலையே இதுக்கெலாம் காரணம் என்ன மன உளைச்சல் மன பயம் இரவலைப்படுத்தா தூக்கம் இல்லை தூக்கம் ஒரு அரிய பெரிய மருந்து எட்டு மணி நேரம் உறங்கணும் ஒன்னரை மணி நேரம் நாம் பகவானுடைய மகா மந்திரங்களை சொல்லணும் பதினாறு நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணணும் இதெல்லாம் நாம் அனுஷ்டிச்சா நமக்கு எந்த ஆபத்தும் வராது இப்போ இந்த மாதம் நம்ம சிறப்பாக இருக்குது நீண்ட நாட்களுக்கு பிறகு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவை தரும் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரையிலும் பல பல துன்பங்கள் இந்த அஞ்சு நாளும் பார்த்தேன்னா பொற்காலமாக இருக்கும் பல வழிகள்லேருந்து பொருளாதார சூழ்நிலைகள் நன்னா வந்து கடன் உபாதைகள் தீரும் கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலைஞனார் இலங்கை வேந்தன் ஒரு சிலருக்கு மன உளைச்சல் அம்மா அப்பா இல்லையே கூட பிறந்தவாளும் நமக்கு ஆதரவாக இல்லையே கல்யாணம் பண்ணி வந்தோம் இங்கேயே நமக்கு சிக்கலாக இருக்கு இப்படி ஒரு சிலர் ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மனசில் நினச்சி பார்ப்பா இந்த மாதம் மிக ரம்மியமான அற்புதமான ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம் கிரகத்தின் சுழற்சி முற்றிலும் ரொம்ப நன்னா இருக்கிறதுனால இந்த மாதம் சிறப்பு மிக்க மாதம் சிபராசிக்காரளுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நல்ல பலன்களைய பூரண பரிபூரண சம்பூரண பலன்களை பகவான் தர்றார் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நல்ல பலாபலன்களை பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்ட ஐந்தும் ஆறும் ஏழும் ஒன்பதும் ஓம் நமோ நாராயணாய